ஈரோடு கிழக்கு தொகுதியில் முதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் நாசர் ஆகியோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி பரப்புரை தீவிரமடைந்துள்ளது கனிராவுத்தர் குளம் அருள்வேலவன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் நாசர் ஆகியோர் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் அப்போது பொதுமக்கள் அமைச்சர்களுக்கு ஆரத்தை எடுத்து வரவேற்பளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சு முத்துசாமி ஈரோடு நகரில் இரண்டு புதிய பேருந்து நிலை இந்த அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார் தளபதி அவர்கள் கடந்த இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் மிக சிறப்பாக பல்வேறு திட்டங்களை அவர்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் பல திட்டங்கள் ஏறத்தாழ எண்பத்தைந்து திட்டங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் இங்கே கன்றாத்தம் குளத்துக்கிட்டே ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தளபதி அவர்கள் பல நடவடிக்கைகள் எடுத்தது இந்த மக்களிடத்திலேயே பெற்றிருக்கிறது அண்ணாமலை ட்வீட் செய்த வீடியோ குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி உண்மைத்தன்மை இல்லாத வீடியோவை பதிவிட்டு இவர்களாகவே எழுத்து சப்ஜெக்டில் வைத்து எடிட்டிங் செய்து வெளியிட்டிருப்பதாக கூறினார் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்